ஹாய், நான் உங்க சௌந்தர்யா. இது உங்கள் கலகல சினிமா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற சினிமா நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் முத்துக்குமார் பத்தி. இவர் வந்து பாத்தீங்கன்னா, அவருடைய மரணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து எல்லாருக்கிடமே வந்து ஒரு சோகத்தை வந்து சோகத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இவர் வந்து பாடல் வந்து எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1500 மேற்பட்ட பாடல்களை எழுதியிருக்காரு. இவருடைய பாடல்கள் இவர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மஞ்சக்காமலா இருந்ததாலும், அதாவது அந்த வேதனையிலும் வந்து பாத்தீங்கன்னா தன்னை தேடி வந்த எல்லாருக்குமே வந்து பாடலை எழுதி கொடுத்து அந்த நிலைமையிலையும் வந்து அவர் வந்து தன்னுடைய வேலையை நேர்மையா பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவருடைய வேலை இந்த நேர்மைத்தனம் வந்து பாத்தீங்கன்னா உயிரை காப்பாத்துச்சு அப்படிங்கிறது கிடையாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து எந்த ஒரு படம் முடிச்சாலுமே வந்து காசோலையா தான் அதை வாங்குவாரு. அந்த காசோலை எல்லாமே வந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருடைய வீட்டுல அலமாரியில வந்து பாத்தீங்கன்னா காசோலைகள் எல்லாமே வந்து புத்தகமா மாறி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அவருடைய செலவுக்கு, அதாவது அவருடைய மஞ்சக்காமலை வந்து முற்றிய நிலையில இருந்த காரணத்தால 40 லட்சம் ரூபாய் வரைக்கும் அவருடைய செலவுக்கு, அதாவது மருத்துவ செலவு மட்டுமே ஆகும் அப்படின்ற காரணத்தால அதனால அந்த மரணம் ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருடைய அலமாரியில இருக்க புத்தகங்களை எண்ணி அந்த புத்தகங்களோட மதிப்புகள், அதாவது ரூபாய் எவ்வளவு சொல்லலாம் அப்படின்னா 70 லட்சம் வரைக்கும் இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த காசு, அந்த புத்தகம் எல்லாம் சேர்ந்து விற்க, அதாவது அந்த புத்தகம் எல்லாம் மாறாமல் இருந்திருந்தா, காசோலியாவே இருந்திருந்தது அப்படின்னா நம்மளுடைய நா முத்துக்குமார் இருந்திருக்க மாட்டார் அப்படின்றது ஒரு கதி. அது மட்டும் இல்லாம பல தயாரிப்பாளர்கள் இவருக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை வந்து தர முடியாம, தராம இன்னும் வந்து இழுத்தடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப வந்து அந்த பணம் வந்து அவருக்கு உதவாம இருக்கலாம், அவருடைய உயிர் போயிடுச்சு, இதுக்கப்புறம் எதுக்கு அந்த பணம் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு இருந்தாலும் கூட அவர் உயிரா நேசித்த தன்னுடைய குடும்பத்துக்கு இந்த பணம் உதவும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம அந்த தயாரிப்பாளர்கள் சீக்கிரமே அந்த பணத்தை தருவாங்க அப்படின்னு பலரால் எதிர்பார்க்கப்படுது. இதே தொடர்ந்து நீங்க என்ன நியூஸ் செஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஃபாலோவர்ஸ் ஆன் கலகல் சினிமா.